ஜகமே தந்திரம் படத்துல எஸ் ஜே சூர்யா நடிக்க இருந்த கதாபாத்திரத்துல வேற ஒரு நடிகரை நடிக்க வச்சது ஏன்? இந்த காரணத்தை சமீபத்திய பேட்டியில கார்த்திக் சுப்புராஜ் சொன்னதுல இருந்தே அந்த கதாபாத்திரத்துல எஸ் ஜே சூர்யாவே நடிச்சிருக்கலாம்னு பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. தனுஷ் நடிப்பில் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் இணையதளத்தில் வர ஜூன் 18ஆம் தேதி நேரடியாக ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் ஜகமே தந்திரம். தியேட்டரில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தான், ஆனால் ஃபைனான்ஸ் பிரச்சனையால் நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்கு. படக்குழுவினர் படத்தோட ப்ரொமோஷன் வேலைகளையும் தொடங்கிட்டாங்க. மேலும் முக்கியமான மீடியா நிறுவனங்களுக்கு தொடர்ந்து பேட்டியும் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது தான் படத்தை பற்றி பல விஷயங்களை தெரிவிச்சிட்ருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். அதில் எஸ் ஜே சூர்யா நடிக்க இருந்தாருன்றதையும் சொல்லியிருக்காரு. மலையாள நடிகர் ஜோஜு ஜார்ஜ் என்பவர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க எஸ் ஜே சூர்யாவை தான் முதல்ல தேர்வு செஞ்சுருக்காங்க. ஆனால் அப்போ எஸ் ஜே சூர்யா பல படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருந்ததால் இந்த படத்தில் நடிக்க தேதிகளை ஒதுக்க முடியலை அப்படின்னு சொல்லி அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாரு எஸ் ஜே சூர்யான்னு சொல்லியிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். ஒருவேளை எஸ் ஜே சூர்யா இந்த படத்தில் நடிச்சிருந்தா இப்போ இருக்க எதிர்பார்ப்பை விட இன்னும் 2 மடங்கு எதிர்பார்ப்பு இருக்கும்னு ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. கார்த்திக் சுப்புராஜ் இயக்குன இறைவி படம் மூலமாக தான் எஸ் ஜே சூர்யா தமிழ் சினிமாவில் செகண்ட் இன்னிங்ஸை பிரமாதமாக தொடங்கினார். இப்போ எஸ் ஜே சூர்யா சிம்பு நடிப்பில் உருவாகியிருக்க மாநாடு திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யாவோட கதாபாத்திரம் ரொம்பவே பெரிய அளவில் பேசப்படும்னு சொல்லப்படுது.